வணக்கம். நான் மதுரை மாநகரில் பிறந்து மான் மிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் அமைச்சராக 10 ஆண்டு காலமும் பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்ற இந்த செல்லூர் ராஜாவை நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எங்களுடைய தென் மாவட்ட மக்களுடைய நலனுக்காக பலமுறை அம்மாவிடத்திலும் அண்ணன் எடப்பாடியார் அவரிடத்திலும் பலமுறை முறையிட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறோம். இப்பொழுது மதுரை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தான் அந்த மதுரை மக்களுக்கு இருக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்றைக்கு மாண்புமிகு அருமை சகோதர உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய நல்ல ஒரு ஏற்பட்டால் மதுரை மக்களுடைய 50 ஆண்டு காலங்களுக்கு இனிமேல் குடிநீர் பற்றாக்குறை இல்லை என்ற வரலாற்றை படைக்கின்ற முல்லை பெரியார் அணையிலிருந்து 24 மணி நேரம் மதுரை மக்களுக்கு குடிநீர் கிடைக்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திய ஒரு அற்புதமான திட்டம். அந்த திட்டம் கிடைத்ததற்கு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படுகிறேன். அப்படிப்பட்ட அந்த முல்லை பெரியார் அணை என்பது 5 மாவட்ட மக்களுடைய இன்னைக்கு உயிர் ஆதாரமாக விவசாயிகள் அங்கே இருக்கிற மாகிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு அணையாக அந்த அணையை இருக்கிறது. அந்த அணையை கட்டியவர் வெள்ளையர்களுடைய இதிலே ஒரு நல்ல மனம் படைத்த, இயற்கை மனம் படைத்த, உண்மையிலே கடவுளாக காட்சியளிக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தான் ஜான் பென்னிகுக் அவர்கள். அவருடைய முயற்சியால் அந்த அணை கட்டப்பட்டது என்ற வரலாற்றை பார்க்கின்ற பொழுது எனக்கு பல முறை நான் படித்திருக்கிறேன். இந்த கல்லறையை காணுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே நான் அவரை இந்த கல்லறைக்கு வந்ததுக்கு நான் உண்மையிலே ஆண்டவனுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் என்னை பெற்ற தாய்க்கும் என்னுடைய கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவென்றால், இந்த கலையரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கல்லறையை சீரமைத்து கொடுப்பதாக உறுதிமொழி அளித்தும் ஜான் பென்னிகுக் அவருடைய சிலையை அமைத்து அதற்கான பணத்தை அவர்கள் கட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே இருக்கிற சர்ச்சில் இருக்கிற மெம்பர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மனவேதனையும், ஒரு தமிழன் என்ற முறையில் அது தென் மாவட்ட மக்கள் 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை எண்ணி பார்க்கின்ற பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாருக்கும் அல்வா கொடுத்தார்கள். ஆனால் அதே மாதிரி ஜான் பென்னிகுக் அவர்களுடைய சிலையும் அவருடைய இந்த நினைவு சமாதியையும் அவருடைய பராமரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மன வேதனையாக இருக்குது. எனவே இதை வந்து சென்று பார்த்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்களும் உறுதியளித்து அவருடைய நோட்டு புக்கில் எழுதியிருக்கிறதையெல்லாம் நான் படித்தேன். உண்மையிலே மன வேதனையாக இருக்கிறது. உண்மை ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் செய்யாவிட்டால் இதை உடனடியாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இடத்துல எடுத்து சொல்லி நானே முன்வந்து இதை அவருடைய கல்லறையை சீரமைப்பதற்கும் அவருடைய சிலைக்கான பராமரிப்பு தொகையும் செலுத்துவதற்கு நான் முயல்வேன். அதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர்கிட்ட பேசி அந்த பணியை செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, கடல் கொடுத்த வரம் என்பதை நான் இந்த நேரத்தில் அவரை பார்க்கின்ற அவருடைய நினைவிடத்தை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு வந்து ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள், எங்கள் அம்மாவும் சரி, எங்களுக்கு முன்னால் இருந்த கழக எங்கள் பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் பலருக்கு நினைவு மண்டபங்கள் சிலைகள் அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் இருந்திருப்பார் என்னால் இது போன்ற ஒரு கோரிக்கை ஆனால் எடப்பாடி அரசில் வந்திருக்குமானால் நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 5 மாவட்ட மக்களுடைய நன்மைக்காக பாடுபட்ட, நன்மைக்காக உழைத்த, அவர் சொந்த செலவை தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு அன்றைக்கு இந்த அணையை கட்டிய
ஜான் பென்னிக்குக்கு செய்கின்ற ஒரு பாக்கியமாக நிச்சயமாக இதை பராமரித்திருப்பார் என்பது நான் அது மாற்று கருத்தேதும் இல்லை. எனவே இந்த அரசாங்கம் செய்யாவிட்டாலும் அடுத்து உண்மையாக எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைகின்ற பொழுது அந்த பணி நடக்கும். அதற்கு முன்பாகவே என்னுடைய முயற்சியினால் மக்களை திரட்டி மக்களிடத்திலே நிதி வசூல் பெற்று இந்த ஜான் பென்னிக்குடைய இந்த கல்லறையையும் சிலையையும் சீரமைப்பேன் என்பதை இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த ஊடகத்தின் மூலமாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.